Hi friends, welcome to Nirmala Simple Recipes. நாம இன்னைக்கு பார்க்க போறதுங்க முருங்கைக்கீரை தேங்காய் பால் கூட்டு எப்படி நம்ம ஹெல்தியா செய்யணும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முருங்கைக்கீரை தேங்காய் பால் கூட்டு செய்ய நம்ம தேவையான பொருட்களை பார்த்துலாங்க. முதல்ல நம்ம பருப்பு 3/4 கப் எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் ஆனியன் நம்ம ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் பருப்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் தக்காளியும் கூட போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு விசில் வந்து 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க பருப்பை. அதுக்குள்ளே நம்ம முருங்கைக்கீரையை ஆஞ்சி வச்சுருக்கோங்க. காம்பு இல்லாமல் நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாம். ஆஞ்சி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 2-3 தண்ணி போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம கீரையை பொடியாக கட் பண்ணோம்னாக்கா கூட்டுக்கு நல்லாயிருக்கும். நம்ம பொடிசாக கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அரைமுடி தேங்காயில் பாதி அளவு நம்ம எடுத்துக்கிட்டால் போதுங்க. இந்த கூட்டுக்கு பொடிசாக கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டுக்கலாங்க. மிக்சியில் போட்டு அது கூட ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டு நம்ம கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பருப்பு நல்லா மசிஞ்சு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மசிச்சுக்கலாங்க. நல்லா மசித்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடு ஏறினதும் இந்த பருப்பை ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கீரையை சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் நான் போடுறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரை சேர்த்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். ஒரு 2 கொதி கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சீரகம் ஒரே ஒரு பல் பூண்டு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி ஒரு 2 கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப கொதித்தா டேஸ்ட்டு மாறிடும், கசந்து போயிடும் கீரையும். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டிக்கலாங்க. தாளிக்கிற கரண்டி வச்சு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா காரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காஞ்ச மிளகா தாங்க நம்ம ஆட் பண்ணணும். அதனால் நம்ம ஒரு 5-6 காஞ்ச மிளகா நம்ம 2 பிரித்து போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு 5-6 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க. இதுக்கு காஞ்ச மிளகா மட்டும்தான் காரம். 2 பல் பூண்டு தட்டி வச்சுக்கலாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு பூண்டு போட்டுட்டு நம்ம செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நம்ம கீரையில் தாளித்து கொட்டிக்கலாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம தாளித்து கொட்டோடனே டக்குன்னு நம்ம மூடி வச்சிடலாங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு ஃப்ளேவரு. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாங்க. சுவையான தேங்காய் பால் முருங்கைக்கீரை தேங்காய் பால் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்டியான முருங்கைக்கீரை தேங்காய் பால் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.